வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ரகசியத்தை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. ஒரு இளைஞனுக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வருங்க. அதுவும் குறிப்பாக அவன் எதிர்பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் அமையலைனாலும், அவன் எதிர்பார்க்குற மாதிரி மனிதர்கள் நடந்துக்கலனாலும் ரொம்ப அதிகமாக கோபப்படுவாங்க. உடனே ரியாக்ட் பண்ணிவிடுவான். கையில் என்ன பொருட்களை வச்சுருந்தாலும் தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அவனுக்கே ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு. அவனும் இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறான். இருந்தாலும் அவன்கிட்ட இந்த குவாலிட்டியை மாற்றிக்க முடியலைங்க. அவனுடைய மனம் அவனை இயந்திரத்தன்மையை செயல்பட வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். அதனால் ஒரு கிராமத்தில் வாழ்கிற சாதுவை போய் சந்திக்கிறாங்க. அவர்கிட்ட போய் அவனுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை சொல்கிறான். நான் நிறைய நேரம் மிக அதிகமாக கோவப்படுறேன், சூழ்நிலை கைதியாக மாறிடுறேன், ரியாக்ட் பண்ணிடுறேன், எப்படி இதுலேருந்து நான் விடுபடுவது அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறான். சாது இளைஞன்கிட்ட சொல்கிறாரு, வருத்தப்படாத, நான் கற்றுக் கொடுக்குற பயிற்சிகளை நீ தினசரி செய்யும் போது உனக்குள்ள மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறாரு. சாது இளைஞனுக்கு தியானம் பண்ண கற்றுக் கொடுக்குறாரு, சுவாச பயிற்சி கற்றுக் கொடுக்குறாரு, இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு அந்த இளைஞனை கூட்டிட்டு போய் மைண்ட்ஃபுல்லாக வாழ கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி நிகழ்காலத்தில் நீ வாழலாம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறாருங்க. இளைஞனும் சில மாதங்கள் சாதுவோட இருந்து இந்த பயிற்சிகள்லாம் ரெகுலராக அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான். கடைசியாக சாது இளைஞனை கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. எப்பெல்லாம் சவாலான சிச்சுவேஷன்ஸை நீ எதிர்கொள்கிறியோ, அதாவது சூழ்நிலைகள் உன்னை மீறி வரும்போது அந்த நேரத்தில் நீ ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கேப் கிடைக்கும், ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், அதை உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்து. அந்த நேரத்தில் உன் சுவாசத்தை ரெகுலேட் பண்ணி உனக்குள்ளே அமைதியை கொண்டு வா. அப்படி அமைதியை கொண்டு வரும்போது உனக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அது அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு உன்னை வழி நடத்தும் அப்படிங்கிறாரு. அப்படி நீ உனக்குள்ளே அமைதியை கொண்டு வரல அப்படின்னா உன்னுடைய மனம் உருவாக்குன ஈகோ உன்னை இயந்திரத்தன்மையை செயல்பட வச்சிடும். அதனால் இதில் நீ ரொம்ப அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த சாது சொன்ன வார்த்தைகளெல்லாம் அந்த இளைஞன் உள்வாங்கிக்கிட்டு ஒரு நாள் காட்டு பகுதியில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சிங்கம் அவனை தாக்க முயற்சி பண்ணுது. இவன் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அந்த இடத்துல வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். சிங்கமும் அவனை விரட்ட ஆரம்பிக்குது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சாது சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. அதனால் ஓடிட்டு இருந்தவன் நிற்கிறாங்க ஒரு இடத்துல. திரும்பி நின்று அவன் சுவாசத்தை ரெகுலேட் பண்ணி அவனுக்குள்ளே அமைதியை கொண்டு வரான். அந்த சிங்கத்தினுடைய கண்களை நேருக்கு நேர் அவன் பார்க்குறாங்க. சிங்கத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை பார்த்தா எல்லோரும் பயந்து ஓடிடுவாங்க. ஆனால் அந்த இளைஞன் தைரியமாக முன்னாடி நிற்கிறானே அப்படின்ட்டு அதுக்கு ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. அதே மாதிரி அந்த இளைஞன் அவனுக்குள்ளே உணர்ந்த அந்த பேர் அமைதியை இந்த சிங்கத்தினாலும் உணர முடிஞ்சதுங்க. இதெல்லாம் சூட்சமாக நடக்கிற விஷயம். இந்த அமைதியை சிங்கமாக உணர்ந்ததுக்கப்புறம் அந்த சிங்கம் அந்த இளைஞன் எதுவும் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு போயிடுச்சுங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் பல சவால்களை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம். நம்ம ஃபேஸ் பண்ணுற சவால்கள்லாம் எப்படின்னா, எப்படி அந்த சிங்கம் அந்த இளைஞனை துரத்துச்சோ அது மாதிரி தான் நம்ம சவால்கள் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்குங்க. எப்பேற்பட்ட சவால்களை நம்ம ஃபேஸ் பண்ணலாங்க. அது உறவுகள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், வேலை தொழிலில் இடையூறுகளாக இருக்கலாம், உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாங்க. அந்த இளைஞன் இன்ஸ்பிரேஷனை நம்ம எடுத்துக்கணுங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த சிங்கம் அவனை விரட்டி வரும்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணால் அவனுக்குள்ளே அமைதியை கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் சிங்கத்தினுடைய கண்களை நேருக்கு நேர் பார்த்தாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் நமக்குள்ளே முதல்ல அமைதியை கொண்டு வரணுங்க. தன்னம்பிக்கை இழந்துடக்கூடாது. அதே மாதிரி அந்த சூழ்நிலைக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதுங்க. பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கு அப்படின்னா அது நம்முடைய நன்மைக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேணுங்க. இந்த புரிதலோட எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் நமக்குள்ளே அமைதியை கொண்டு வந்து அந்த சூழ்நிலையை முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அங்கேயே நம்ம பாதி ஜெயிச்சிட்டோங்க. ஹாஃப் த பேட்டில் ஒன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தன்மையில் நம்ம வாழும்போது தான் பிரபஞ்சத்தினுடைய ஃப்ளோவில் நம்ம வாழ்க்கை இருக்குங்க. பல அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. சில கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அங்கே பஸ் ஸ்டாப் எதுவுமே கிடையாது, ஆட்டோ போக்குவரத்து எதுவுமே அந்த பக்கம் கிடையாதுங்க. நீங்கள் நடந்து போகிற ஒரு சிச்சுவேஷன். அந்த நேரத்தில் வெயிலும் கொளுத்துதுங்க. நீங்கள் எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. பிரபஞ்சம் ஒரு நோக்கத்துக்காக இந்த சிச்சுவேஷன் அனுமதிச்சிருக்கு, இதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு ரியாக்ட் பண்ணாமல் உங்களுக்குள்ளே அமைதி காத்து நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் உணர்கிற அந்த அமைதி என்ன தெரியுமா பண்ணோம்? அந்த பக்கம் யாராவது வாகனத்தை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த டிரைவருடைய ஆள் மனதில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த டிரைவர் என்ன பண்ணுவார்னா, போய்கிட்டு இருக்கும்போது உங்களை பார்த்து உடனே லிஃப்ட் கொடுத்து நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் உங்களை இறக்கி விட்டுருவாருங்க. இதெல்லாமே சூட்சமாக நடக்கிற விஷயங்கள். ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வில் சில எலிகளுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற உணவு கொடுத்துருக்காங்க. சில மாதங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி உணவு கொடுத்துருக்காங்க. அந்த எலிகளுடைய கொலஸ்ட்ரால் அளவு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது கொலஸ்ட்ரால் அளவு ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்குங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். பொதுவாக எலிகள் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற உணவு சாப்பிட்டதுன்னா அதனுடைய உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்கும். அவங்க ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலும் ஆய்வு பண்ணாங்க.
அந்த ஆய்வில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த எலிகளுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற உணவு கொடுக்கும்போது அந்த உணவு கொடுத்தவர் எலிகளுக்கு அதிகமான அன்பை வெளிப்படுத்தியிருக்காரு. எப்படி வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னா, அந்த எலிகளுடைய தலை உடல் இதெல்லாத்தையுமே தடவி கொடுத்துருக்காரு, அந்த எலிகளுக்கு மொத்தம் கொடுத்துருக்காரு, அன்பு அதிகமாக வெளிப்படுத்தியிருக்காருங்க. அதனால் அந்த எலிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கு அந்த உணவு சாப்பிடும்போது. அப்படி அந்த எலிகள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த எலிகளுடைய உடலில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக சேராத அளவுக்கு அந்த எலிகளுக்கு பாதுகாப்பாக இருந்ததுங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் சரிங்க, அந்த நேரத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் நமக்குள்ளே நம்ம அமைதியை கொண்டு வரும்போது, பாசிட்டிவாக இருக்கும்போது நம்ம மனம் மட்டும் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையுங்க. அதே மாதிரி அந்த இக்கட்டான சிச்சுவேஷனை கடந்து செல்வதற்கு பிரபஞ்ச பேராற்றல் நேர்த்தியை நம்மளை வழி நடத்தும். ஏன்னா அந்த பிரபஞ்சத்தினுடைய ஃப்ளோவில் நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. எதிர்ப்பு தெரிவிக்கலையில்ல, அதனால் பிரபஞ்சம் நம்மளை அற்புதமாக வழி நடத்துங்க. ஜூடோ தற்காப்பு கலையில் ஒரு முக்கியமான டீச்சிங் இருக்குங்க. அது என்னென்னா, நம்ம எதிராளிக்கிட்ட உடனே போய் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடாதுங்க. நம்ம எதிராளி எப்போ ஹாஃப் பேலன்ஸாக வல்னரபுளாக வீக்காக இருக்காரோ அந்த நேரத்தில் நம்ம முழுமையான சக்தி அவர்கிட்ட வெளிப்படுத்தும் போது நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய அன்றாட கடமைகளை நீங்கள் செய்யும்போது உங்கள் முழுமையான எனர்ஜியை கொடுத்து நீங்கள் செய்யுங்க. உங்கள் ஃபுல்லஸ்ட்டு கவனத்தை அதில் கொடுங்க. அதே மாதிரி உங்களை மீறி சில சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்தில் நீங்கள் அமைதி காக்கணுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது, உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. பிரபஞ்ச பேராற்றல் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் இந்த சிச்சுவேஷனை அனுமதிச்சிருக்கு, அதனால் இதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வரும்போது அந்த யூனிவர்சல் ஃப்ளோவில் உங்கள் வாழ்க்கை இருக்குங்க. பிரபஞ்ச பேராற்றல் நேர்த்தியாக உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்தில் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வருவதற்கு ஒரு பயிற்சி இப்போ நான் சொல்லி கொடுக்குறேங்க. இந்த பயிற்சிக்கு பெயர் பாக்ஸ் பிரீத்திங்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியை காலை மற்றும் இரவு நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி எப்போல்லாம் மன அழுத்தம் வருதோ அப்போ நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணலாங்க. நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்காரணுங்க, கண்களை மூடிக்கோங்க. உங்கள் சுவாசத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆழமாக உள்ளே எடுக்கணுங்க. கவுண்ட் ஆஃப் ஃபைவ்க்கு நீங்கள் சுவாசத்தை ஆழமாக உள்ளே எடுக்கணும். 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டு நீங்கள் இன்ஹேல் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் சுவாசத்தை நீங்கள் ஹோல்ட் பண்ணணும், நிறுத்தி வைக்கணும். கவுண்ட் ஆஃப் ஃபைவ்க்கு நீங்கள் நிறுத்தி வைக்கணும். 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டு உங்கள் சுவாசத்தை நிறுத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கவுண்ட் ஆஃப் ஃபைவ்க்கு சுவாசத்தை நீங்கள் எக்ஸேல் பண்ணணும், சுவாசத்தை வெளியே விடணுங்க. 1, 2, 3, 4, 5 அப்புறம் உங்கள் சுவாசத்தை கவுண்ட் ஆஃப் ஃபைவ்க்கு நீங்கள் நிறுத்தி வைக்கணும் மறுபடியும், அதாவது ஹோல்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 இது ஒரு சைக்கிள்ங்க. இந்த மாதிரி நீங்கள் 7 சைக்கிள் பண்ணணும். ஆரம்பத்தில் இந்த மாதிரி 7 சைக்கிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த பயிற்சி நீங்கள் பண்ண வேணாங்க. பாக்ஸ் பிரீத்திங்கை தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது எப்பேற்பட்ட சவாலான சிச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் அதற்கு ரியாக்ட் பண்ணாமல் உங்களுக்குள்ள அமைதியை உணர்ந்து அந்த சூழ்நிலையை கடந்து போக முடியுங்க. பிரபஞ்ச பேராற்றலுடைய வழிகாட்டத்தில் உங்களால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். இறைவனை முழுமையாக நம்பு. உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமாலையாக மாற்றி காட்டுவார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.